ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇಂದು ಒಂದು மாபெரும் ஒரு மேதையான ஒரு மகாவித்வான் பாலச்சந்தர் சார், அதாவது நம்ம இந்தியன் மியூசிக்லேயே ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு லிஸ்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராமினன்ட் பிளேஸ் தனக்குன்னு சம்பாதிச்சுட ஒரு மகாவித்வானா வீண பாலச்சந்தர் சார். அது வந்து அவர் தனக்கு மட்டும் சம்பாதிக்காமல் அந்த வீணைக்கும் அதை சம்பாதிச்சு கொடுத்தார். அந்த வீணைன்ற ஒரு வாத்தியத்துக்கு வந்து அந்த ஓரளவுக்கு ஸ்கோப்பு இருக்க முடியுமா அப்படின்றதுக்கு வந்து ஆன்சர் எஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கே அவதாரம் பண்ண ஒரு மகா புருஷனில் பாலச்சந்தர் சாருடைய ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து நம்ம என்றைக்குமே டிஸ்பியூட் பண்ண முடியாது. அதாவது நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் வந்து தே ஆர் ஃபென்டாஸ்டிக் இன் தேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பட் தேர் ஆர் ஓன்லி சம் ஆர்டிஸ்ட்ஸ் ஹூ கோ பியாண்ட் தேர் இன்ஸ்ட்ருமெண்ட், ஹூ கேன் ஆக்சுவலி கோ and extend the very frontiers that are there as limitation for others. So on the limitations across panni and the boundaries are vandu complete a blur panni adu vandu veenaya vocal la chitra veenaya apdinradhukku konjam kuda vandu nammalku puriyada alavukku vandu and the or seamless continuity. அந்த சீம்லெஸ் கான்டினியூட்டி வந்து பாலச்சந்தர் சார் பப்ளிக்கில் நிறைய தான் சொல்லியிருக்காரு. நான் வீணையை வந்து கோட்வாதி மாதிரி வாசிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன், தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டேட்டட் எய்ம்ஸ் இன் லைஃப் அப்படின்னு அவர் பப்ளிக்கில் நிறைய தான் சொல்லியிருக்கார், ப்ரைவேட்டாகவும் சொல்லியிருக்கார், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ இந்த ஃப்ரெட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சித்திரவீணாவுடைய ஒரு கான்டினியூட்டியை வந்து ஒரு ஃப்ரெட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொண்டு வருதுன்னா ரொம்ப 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 டிஃபிகல்ட். அந்த சேலஞ்சை வந்து ஃபஸ்ட்டு டு கான்கர் தட் சேலஞ்ச் அண்ட் த எக்ஸ்டென்ட் டு வித் to which he actually was able to do that single fret la full octave vaske kudiya or capability. Ippala namba keyboard la pitch bender indha mari things la evlo nammalku technology la vandu evlo things namba ore key la vechi namba full octave vaskiradhukku ava technology vechi pandra sir vandu eppadi pannaarna adha or skill la pannar andha skill la vandu he developed the whole thing. So avarude contributions pathi vandu sollinda adukku இன்னும் நம்ம ஒரு 10 நாள் ஃபெஸ்டிவல் வச்சாலும் நம்மளுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும் சொல்கிறதுக்கு. அண்ட் கிளாசிசிசம், இப்போ ஒரு பேகடா, கரரப்ரியா, தேவகாந்தாரி இந்த மாதிரி ராகங்களில் வந்து என்ன ஒரு கிளாசிக்கல் வெயிட்டோட வந்து டிக்னிட்டியோட அதில் வந்து துல்லியமான சங்கத்தீஸ் ஆகட்டும் சரி, ஞானமான சங்கத்தீஸ் இல்லை வந்து வர்ச்சுவாசிட்டி ஓரியன்ட் சங்கத்தீஸ் ஆனாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து he explored. See, these artists were more explorers than just performers. They really went around, pioneered the path for others to follow, and that is a great inspiration not only for other vainikas but also for other artists. இன்றைக்கி வந்து பாலச்சந்தர் சார் வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக் ஆஃப் த ரைட் ஹேண்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒரே ஃப்ரெட்டில் எவ்வளோ தூரத்துக்கெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் வந்து ஈவன் ஃபார் அ சித்திரவீணா ஆர்டிஸ்ட் ஆர் ஈவன் ஃபார் மெனி வோக்கலிஸ்ட்ஸ் அவர் பண்ணது வந்து ஒரே மூச்சில் பாடணும், நம்மளுக்கும் பாடணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் வோக்கல்னா கூட தே கேன் டேக் ஸோ மச் ஃப்ரம் பாலச்சந்தர் சார்ஸ் பிளேயிங். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் ஹூ ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் ஸோ மச். அண்ட் இதை தவிர வந்து சின்ன ராகங்கள் வந்து எலாபரேட்டாக வாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸலண்ட் கெப்பாசிட்டி அவருக்கு. ஒரு ஜெயந்த சேனா மாதிரியான ஒரு ராகத்தை எடுத்து ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் கொஞ்சம் கூட ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் வந்தது வராமல் சங்கத்தீஸ் அவ்வளோ தூரத்துக்கு அந்த ராகத்தை வந்து அந்த கான்டோர்ஸ் ஆஃப் த ராகத்தை வந்து இன் இஸ் ஓன் யூனிக் வே ஹி டெவலப்ட். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள், ஹீ குட் டூ திஸ் ஃபார் காபி நாராயணி ஆர் எனி ஆஃப் த ராகாஸ் தட் யூ தாட் ஆஃப். அண்ட் ஹீ நெவர் wanted to be just only within the box. He was always very keen to think out of the box
And that kind of thinking permeated in almost every walk of his life. Truly colorful, even in a letter writing. Our letter day vandu oru, I have always said this several times. The Bill Gates mari oru person Microsoft idellathi start pannanona font manager Balachander sir adha first vandu he would have actually had him as a consultant for that. ஏன்னா அவருக்கு தெரியாத ஃபாண்ட்ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஃபாண்ட் சைஸஸும் சரி ஃபாண்ட் டைப்ஸும் சரி அதில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் அந்த கேலிகிராஃபிக் அந்த ஆர்ட் ஒர்க் இன் எவ்ரி திங் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ரி அவருக்கு நேச்சுரலாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் ஆஃப் அஸ் நோ ஹிஸ் ஃபேமஸ் சிக்னேச்சர். அந்த சிக்னேச்சரே வீணை மாதிரி டெவலப் பண்ணார். அவர் சைன் பண்ணித்தனால அவ்வளோ அழகாக கண்ணு குத்திக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் த அதர் பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஹிம் இஸ் absolutely fearless. Self-appointed guardian of Carnatic music அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை தனக்குன்னு வகுத்துண்டு, இன்ஃபேக்ட் ஸ்டெப் மோர் செல்ஃப் அப்பாயிண்டட் சேவியர் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு ஸ்தானத்தை வந்து தனக்குன்னு வகுத்துட்டார். அண்ட் கர்நாடிக் மியூசிக்கோடைய வேல்யூஸு எந்த இடத்துல யாருமே அதுக்கு எகென்ஸ்டாக வந்து கொஞ்சம் செயல்பட்டதுனாலும் வந்து ஹி ஹேட் த கரேஜ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் அப்ஜெக்ட் டு இட். ஹி வாஸ் எ கான்சன்ஷியஸ் அப்ஜெக்டர் ஆஃப் எனி திங் தட் வாஸ் பிலோ வேல்யூஸ் அக்கார்டிங் டு ஹிம், பிலோ டிக்னிட்டி அக்கார்டிங் டு ஹிம். அண்ட் தட் கைண்ட் ஆஃப் a fearlessness. In fact, I have attended so many of his concerts or workshops or this thing where he could challenge anybody to do anything that was required to do. இதை ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா வராதுன்னு மேடையிலே சொல்லுவார் அவர். ஒரு வந்து மிஸ்ரஜாப்பூவில் வந்து திஷ்ர நடையை வந்து போட்டு அதில் கீழ்காலத்தை போட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டி இதெல்லாம் சாதகம் பண்ணால் தான் வர முடியும், இதெல்லாம் சாதகம் பண்ணலைன்னா வராது, லேசியாக இருந்தால் வராது அப்படின்னு வந்து ஒரு 50-60 வித்வான்கள் இருந்ததாலும் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவ்வளோ பேர் முன்னாலையும் அதை சொல்கிறதுக்கு உண்டான கரேஜ் அவருக்கு இருந்தது. ஸோ அந்த கன்விக்ஷன், த கரேஜ் அண்ட் கன்விக்ஷன் விச் ரியலி டிஃபைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் ஆஃப் த பர்சன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மகா வித்வான். I, of course, had a lot of personal interactions with him from the time I was like barely 8 or 9 or so. Aathukku nariya vandirkar. Enna vaasthi keta aashirvaadam pannirkar. And he made so many of my birthdays very memorable. Birthday gift nu enakku vandu evlo tharam gifts kuduthirkar. Ovvoru tharamum adu nyaapagam vechindu andha gift enakku kudukkanonu vandu oru tharam I still remember he had given one beautiful gift. And I had an exact replica of that in my house. So he actually took me, he came to my house, took me to Pumpugara and then got me another one equivalent, returned this and then got me that. And to top it all, he also took me to that Woodlands Drive-In used to be there. Anga poyitu oru beautiful treat vera kuduthe. Indha maari la vandu romba colorful-a. Appo ella enak enna 10-12 vayasu and that time. And not only that, he would discuss lot of musical nuances. Summa ukkandu inda vetti page adellame irukkaru. Balachander sir kuda pochinaale every minute will be educative. Oru tharam enga appa mauna vrathathil irundhar, appa mauna vrathathil irundha ivare vandu monologue kittadra 4 hours appa kitta pesirukkar. Enna andha alavukku oru conviction oda andha aspect vandu appa ku communicate pannunra oru thudippu avarku. Andha energy ellam vandu it's very rare to find. In fact, if there is a person of that caliber and that style and the conviction, the courage that Carnatic misses today, it is definitely Balachander sir. Because a lot of us, we are all so afraid of being politically wrong or diplomatically incorrect, and then we just, you know, as Dante once said, the darkest places of hell is reserved for those who actually maintain neutrality in times of moral crisis. பாலச்சந்தர் சாருக்கு வந்து டான்டேவோடைய ஹெவனில் தான் பிளேஸ் இருக்கும். ஏன்னா ஹீ நெவர் மெயின்டைன் நியூட்ரலிட்டி, ஹீ நெவர் பாதர்ட் அபவுட் நியூட்ரலிட்டி. ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கரேஜ் அண்ட் கன்விக்ஷன் தட் ஹீ ஹேட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அப் டூ மச் டைம் டாக்கிங் ரைட் நோ. ஒன்ஸ் இன் அ வைல் ஐல் ட்ரை அண்ட் ஷேர் சம்திங் இஃப் ஐம் கோயிங் டு பிளே சம்திங் தட் இஸ் இன்ஸ்பயர்ட். இட்ஸ் வெரி வெரி ஹை பார் ஃபார் any string instrumentalist that he has set. So we all owe a lot to the development of not only Veena playing but a lot of other instruments in that whole species. So it's indeed a privilege for me to be a part of this 90th birthday celebrations of such a Veena virtuoso
பாலச்சந்தர் சார்.
sure all of you guessed that was the Raga Jayanta Sena. I'll present Tyagaraja's composition, Vinata Suta Vahana, in Adi Talam. Thank you.
Mm-hmm.
Oh,
வீணையோடைய ரேஞ்ச். இந்த அதிதார சர்ஜ் மட்டும்தான் அந்த ஃப்ரெட் இருக்கும். அதை வந்து பாலச்சந்தர் சார் வந்து அதையும் வந்து ஊட்டி வைக்கல. அதுக்கு மேலேயும் எப்படி வீணையில் போக முடியுன்றது அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார். அது எப்படின்றது நான் அப்புறம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து போய் போகிறதுக்கு ட்ரை பண்ணேன். இதுலேயாவது வந்து இந்த கட்டை இருக்கிறதுனால வாசிக்க முடியும். வீணையில் அதை கட்டை வச்சு வாசிக்க முடியுதுல. அவர் என்ன பண்ணார்னா, அந்த விரலில் வச்சே வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவ்ஸ் வந்து அந்த ஹார்மோனிக்ஸ்லையும் இதுலேயும் வச்சு காம்பினேஷனில் வந்து வாசிச்சிருக்கார். அதுதான் வந்து
அவருடைய ஜீனியஸ். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி அவருக்கு வந்து அந்த விரலே வந்து ஃப்ரெட்டுக்கு சப்ஸ்டிடியூட்டாக பண்ணி அவர் வாசித்த இதெல்லாம் ரெக்கார்டிங்லேயே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் அதை கேட்டு எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்கணும், எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கோஸ் பியாண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு.
That this was a raga Hamsanandi, a composition of Dalita Dasa, Pavana Guru Pavana, in Rupakatalam. Balachandra sir udi oru speciality enna na, the 72 Melakartas, the endha ragathai kuduthadhanalum. அசாதாரணமான ஒரு கண்ட்ரோலோடு அதை வாசிப்பர். அண்ட் ஆஃப்டர் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் இன் ஆல் த கன்வென்ஷனல் சம்பாதி நிறைஞ்ச ராகங்களில் லைக் கரகர பிரியா கல்யாணி இதிலெல்லாம் நல்லா ப்ரூவ் பண்ணிவிட்டு நிறைய விவாதி ராகம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அட்டென்ஷன் எடுத்து அதை கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நிறையா பாடுபட்டு வாசித்தார். அதனால் நிறைய கீர்த்தனங்கள் நிறைய கச்சேரிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் குட் பி ஈதர் அ கலாவதி ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர் ஆர் ஹிமகிரி குமாரி ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர் இன் ரவிக்ரியா. இந்த மாதிரி
ஒரு நீத்திமதி, இந்த மாதிரி பல ராகங்கள் எடுத்து வாசிப்பர். தியாகராஜ சுவாமியோடைய நே முறைபெட்டிதே அப்படின்னு ஒரு கிருதி வந்து எங்கள் குரு பிருந்தாமா தோடியில் பாடுவார். பாலச்சந்திர சாருக்கு பிருந்தாமா மேலே அலாதி ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. இன்ஃபேக்ட் அவர் மியூசிக்கல் மீட் அப்படின்னு டெலிவிஷனில், தூர்தர்ஷனில், வென் யூ டிட் த ஃபர்ஸ்ட் எபிசோட், த வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபீச்சர்ட் பிருந்தாமா அட் தட் டைம். அண்ட் ஐ வாஸ் 11 or 12. I didn't know who was Brindama by then, and except from a distance I knew her, but I knew of her but not her. I was also featured in that by Balachandra sir. So appo dhaan Brindama pakkathile ukkarundha enak pesadhu kuda bayam appalam. Ana Balachandra sir vande indha name mara betite vande Roopavathi, which is mentioned in the books, and the Roopavathi ragathil dhaan handle pannuvar. அதுக்கு எலாபரேட்டாக ரூபவதி ஆலாபனெல்லாம் ஆசித்து அந்த சாங்கை ரெண்டர் பண்ணுவார். ஸோ டுடே ஆஸ் அ ட்ரிபியூட் டு பாலச்சந்தர் சார் ஆஸ் வெல் அஸ் பிருந்தாமா, ஐ எம் கோயிங் டு பிளே திஸ் நேம் ரபிட்டி தே காம்போசிஷன் பட் இன் த வே பாலச்சந்தர் சார் யூஸ் டு ஹேண்டில் இட் இன் ரூபவதி ராகம். ரூபவதின்றது 12th மேலக்கர்த்தா. சரே கம பத நீ ஃபெனித பமக ரேசு எப்படி இருக்கும் அது நேயமுகி தேமதிலோனே கயசமுயலர் நேயமுகி தே. இது தோடி வருஷன் பிருந்தாமாலா பாடுது. அப்படி இருக்கிறது ரூபவதி. ஸோ Mm-hmm.
Thank you.
Thank you.
One thing here, ஒரு தரம் நானும் எங்கள் குருஜி நரசிம்மன் சார் ரெண்டு பேரும் பாலச்சந்தர் சார் வீட்டுக்கு போனப்போ, எனக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு, எங்கள் ரெண்டு பேரையும் வந்து மியூசிக் ரூமில் கொண்டு போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour தேவகாந்தாரி வாசி க்ஷீரசாகர சைனா வாசிச்சர். இன்ஃபேக்ட் some of you who have come to my house, I always acknowledge that my music room is modeled after Balachandar sir's thing. And the room eppadi irukanumo appadi avaru avaru veetla da first na paathen. So enga appa odi vaasippu patti enna odu or 100 times avarku vandu or madippu undu. Mami inge irukka theriyum avalukku romba nalla. So adanalae vandu publicly nariya thara acknowledge pannirukkar. So anda kshirasagara shayana mattum vaasi na vandu kacheriya முடிவு பண்ணுறான். பரவாயில்லையா? நான் 1 hour வாசிக்க போகிறதில்ல, சாங் மட்டும்தான் வாசிக்கிறேன். Thank you.
Thank you.
உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த மாதிரி ஒரு அருமையான கச்சேரி எங்களால் ஏற்பாடு பண்ண முடியுது, முடிஞ்சதேங்கிறது எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து அதை எங்களோட யூ ஆர் ஏபிள் டு ஷேர் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி யூ கேம். தேங்க்யூ. என்ன வித்வத்து அப்பா, என்ன சாதகம் அந்த ஒவ்வொரு பிடியும் அப்படி கரெக்டாக வரணும்னா அது எவ்வளோ மனக்கட்டிருக்கணும் அதுக்கு. காட் காட் பிளஸ் யூ. நான் அது ஏன் சொல்கிறேன்னா, அப்பா அப்பா பாலச்சந்தர் சாருக்கு இப்போ ரவிகிரன்னா ரொம்ப பிடிக்கும், உயிர். யூஸ் டு பி வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹிம் ஆஸ் எ சைல்டு. மடியில் உக்காத்தி வச்சுட்டு தே வில் என்டர்டெயின் ஈச் அதர். நரசிம்மன் சார் வந்து தே ஷேர்ட் அ வெரி ஹெல்த்தி ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு அட்மிரேஷன் ஃபார் ஈச் அதர்ஸ் டேலண்ட் அண்ட் ஸ்கில் அண்ட் ஆர்டிஸ்ட்ரி. ஐ எம் ஸோ ஹாப்பி. ரவிபோட சொன்ன உடனே ரவிக்கிறன் வந்து ஒத்துண்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு யூ ஹவ் ஷேர்ட் சச் அ வண்டர்ஃபுல் ஈவினிங் வித் அஸ். தேங்க்யூ சார். சுப்பலக்ஷ்மி அம்மா வந்து இப்போ ஷீஸ் பிகமிங் ஐ திங்க் எங்கள் ஜான்வரி ப்ரோக்ராமில் ஷீஸ் பிகம் த ப்ரெஃபர்ட் வயலினிஸ்ட். எல்லாம் பை டிஃபால்ட் அம்மா வந்துடுறா. எங்கே இது இல்லை ஆர்டிஸ்ட் ப்ரெஃபரன்ஸு. தேங்க்யூ. அவள் தனியாக வாசிச்சிருக்கா. ரெண்டு வித சிஸ்டர்ஸ் ஹவ் பிளேட் ஆன் ஒன் அகேஷன். பிரசாத் சார் தேங்க்யூ. Thank you so much. Pramadam. And the Taniya Vartanathakku or a special idu and Sundar Kumar. Pramadam. Thank you. Thank you all of you for staying with us till the end. Thank you. Yeah.